வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்க பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜா வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. காப்பர் வெசல்ஸு, பிராஸ் வெசல்ஸு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ புதுசாக பார்த்துட்ருக்க வியூஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலம் சரவணா ஸ்டோர் ஷாப்பில் இருக்க மேல் ஃப்ளோரில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி விளக்கு, அஷ்டலக்ஷ்மி விளக்கு, அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கஜலக்ஷ்மி விளக்கு தான் காமாட்சி விளக்குன்னு சொல்லி நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸில் கஜலக்ஷ்மி விளக்கும் இருக்குது. இதுதான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, தெளிவாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். காமாட்சி அம்மன் கொடுத்து அது வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக உங்களுக்கு வந்து பாருங்கள், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கஜலக்ஷ்மி விளக்கும் வச்சுருக்காங்க, அஷ்டலக்ஷ்மி விளக்கும் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் விநாயகர் வர மாதிரி கூட விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பூஜா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யானை கலெக்ஷன்ஸு, இந்த கோமாதா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. நம்ம பூஜை அறையிலையும் வச்சு சாமி கும்பிடலாம். நீங்கள் வந்து ஷோ பீஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள் எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேல் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேல் ரேக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் அன்னபூர்ணியம்மன் ஸ்டேச்சோஸ், இந்த மாதிரி கோமாதா ஸ்டேச்சோஸ், இந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாராகியம்மன் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்காங்க பாருங்கள். சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சின்னதும் பெருசுமாக நிறைய வச்சுருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பஞ்சதீபம் ஏற்றுற தூபக்காலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அன்னபூர்ணியம்மன் ஸ்டேச்சோஸ் இருக்குது. இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ தாமரை இதழ் விளக்கு, இந்த மாதிரி குபேர விளக்கு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பூஜை நெய்வேத்தியத்துக்கு கொடுக்குற மாதிரி, நம்ம நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பு, அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளையிலே வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குபேர தீபம், இதெல்லாம் வந்து நம்ம திருநீர் சந்தனம் இந்த மாதிரி வைக்கிற கப்புங்க எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. குத்து விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ மயில் டிசைன்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலே வந்து உங்களுக்கு கணபதி வர மாதிரி கூட குத்து விளக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து சேலம் சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூஜா பிளேட், பூஜை ரூமில் நம்ம வைக்கிற பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. வெரைட்டி ஆஃப் சைஸில் வச்சுருக்காங்க. வந்து தீபம் வச்சுக்கலாம், கற்பூரம் ஏற்றிக்கலாம், அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் குங்குமம், திருநீர் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், சின்னது, மீடியம், அதுக்கப்புறம் பெருசு, அந்த மாதிரி நிறையா காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூவக்கால், சாம்பிராணி தூவக்கால் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. அயன்லேயும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து நீளமாக ஹேண்டில் கொடுத்து உடனில் வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க, சூப்பர்வாக இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் மாடலில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டான ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னது வந்து 250 ரூபா சம்திங் வந்தது. ஸோ 210 ரூபா தான். ஸோ இந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 250-260 சம்திங் தான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கு. இண்டோலியமில் வர சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அதே போல் இங்கே வந்து இந்த வெசல்ஸ் வச்சு சிவலிங்கம் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பர்வாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஆராத்தி காமிக்கிற அந்த ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பூஜா கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பர்வாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு பர்பஸ்க்கும் சரி, நம்ம பூஜைக்கு வைக்கிற இந்த சொம்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. காப்பரில் பிராஸில் எல்லாமே வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதாவது சின்னதும் பெருசுமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா கிரக பிரவேசம் ஏதாவது ஹோமம் பண்ணுற இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் வீட்டில் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு கூட செம்பில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிற பானை வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பெருசும் சின்னதுமாக வச்சுருக்காங்க. அண்டா போனி இந்த மாதிரி எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிற பாத்திரங்களும் நிறைய வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. படி ஐட்டம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பித்தளை படி ஐட்டம் எல்லாம் ஃபுல்லுமே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பித்தளையில் வர அந்த ஸ்டூல் நம்ம வந்து முக்காலின்னு சொல்லுவோம், பித்தளையில் வர முக்காலையும் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ போட்டு வைக்கிற அந்த உருளி வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ குடம் அண்டா குக் பண்ணுற பொங்கல் குக் பண்ணுற பானைங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து சேலம் சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லுமே நீங்கள் வந்து பித்தளையில் பார்த்தீங்க, லாஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து செம்பு பாத்திரங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செம்புலேயே நிறையா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வெசில்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பித்தளை பாத்திரங்கள், பெரிய பெரிய பவனி அண்டா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். இண்டோலியமில் வர பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல வெயிட்டான பாத்திரங்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கடாயிலிருந்து குக் பண்ணுற பாத்திரம் வரைக்கும் ஹார்டான டேஸ்ட் பாத்திரங்களும் அதே போல் தான். உங்களுக்கு வந்து இட்லி குக்கர் குக் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. தூக்கு மாடல் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா நம்ம வந்து பால் கேனாக இருக்கட்டும் ஆயில் கேனாக இருக்கட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிற கூட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய் தான் இங்கே வந்து வருது. ஸோ ரொம்ப சூப்பர்வாக இருக்குது கலெக்ஷன்ஸு. ஸோ சரவணா ஸ்டோர்ஸில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் தான் வருது விஷுவல் வாஷிங் பண்ணி கவுண்டர் டாப் மேலே நம்ம வைக்கிறதுக்கு. அதே போல் இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 ரூபாய் ரேஞ்சு தான் வந்தது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கெட்டு. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த பக்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிற அதாவது ஏதாவது கெஸ்ட்டு நம்ம வீட்டில் இல்லை மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா குக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரசம் கூட்டு பொரியல் மட்டன் குழம்பாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பக்கெட்டு தான், 240 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் இருந்தது. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான், கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தான் இதெல்லாமே. நல்ல கெட்டியான பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மிக்சிங் பவுலு கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேலம் சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா என்ன தான் பாத்திரங்கள் நம்ம வச்சுருந்தாலுமே இப்போது புதுமையாக ஒரு கலெக்ஷன்ஸு இப்போது நமக்குன்னு டக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சேலம் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் அயன் தோசைக்கல் பார்த்துட்ருக்கீங்க. தோசைக்கல் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க ரீசனபிள் ப்ரைஸ்க்கு. உடன் ஹேண்டிலோடு உங்களுக்கு வந்து வந்துடும். இண்டோலியமில் வர இட்லி போட்டு இது வந்து ஹார்டான டேஸ்டில் வர இட்லி போட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே உங்களுக்கு இட்லி போட்டு வேணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள், வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்து கரண்டி மோர் சிலுப்புற டூல்ஸு இந்த மாதிரி பூரிக்கண்டை இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோலியமில் வந்துடும், 125 ரூபாய் தான். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது. ஸோ பெரிய குவான்டிட்டியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம குக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது குட்டி கரண்டி வச்சு நம்ம குக் பண்ணுவோம். இது வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், பெருசாக இருக்குது. சாம்பிராணி தூவக்கால் வந்து 135 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, அதோடய ரேட் அவ்வளோதான். ஸோ அதுதான் அட்வான்ஸ் மாடலும் இருக்குது, இந்த மாடலும் வச்சுருக்காங்க. இது வந்து கம்மி ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து நிறைய இண்டோலியமில் வந்து கரண்டி வகைங்க வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் பெரிய பாத்திரம் வச்சு குக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க சேலம் சரவணா ஸ்டோர்ஸில். நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்டிங் கலெக்ஷன்ஸ் வரும். சேலமில் இருக்க ஷாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே போல் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.